This video is sponsored by VG Roshan Jain. Tullimana Jadaga Palangal, Peril Enkadinam, Matrum Vastu. மோகன் பாபு சாருக்கு படம் சப்ஜெக்ட் சொல்லணும்னா நான் இந்த பாலா படம் டைரக்டர் இருக்காரு பரத், அவரை கூப்பிட்டு நல்ல சப்ஜெக்ட் இருக்கேன் கடை நான் ஃபஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் இருக்கு நான் சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு நான் விட்டல் சார் அந்த டைரக்டரு மோகன் பாபு சார் வீட்டுக்கு நம்ம ஹைதராபாத்ல இங்கே டிநகர் ஒரு வீடு இல்லைங்களா ராமன் ஸ்ட்ரீட் ராமன் ஸ்ட்ரீட் அங்கே போயிட்டோம். போன உடனே நான் மோகன் பாபு சார் விட்டல் சார் டைரக்டர் மூணு பேரும் உட்காந்துருந்தோம். கதை சொல்ல போகிறோம். உடனே ஒரு ஃபோன் வந்துட்டு ஃபோன் வந்தோன்னா இது கதை சொல்லாது நிறுத்தினேன். என்னடா இது கதை சொல்லாது நிறுத்தன்றாரு. என்னென்ன ஒரே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொல்லி அது கதை சொல்லதானு கூப்பிட்டு வந்தால் திடீர்னு கதை சொல்லாது நிறுத்தன்றாரு. என்ன ஆயிடுச்சுன்னு அப்புறம் விட்டல் சொன்னார் தலைவர் வர்றார். எப்படி அது பாருங்கள் தலைவர் வர்றார். உடனே ரஜினி சார் வந்துட்டார். இந்த சைடு ரஜினி சார், இந்த சைடு மோகன் பாபு சார், அந்த சைடு டைரக்டரு, இங்கே நான் விட்டல் சார். இவனுக்கு டைரக்டருக்கு கையெல்லாம் ஆடை ஆரம்பி கையெல்லாம் ஆரம்பி வேர்வெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான் இந்த டைரக்டர். அப்புறமா தண்ணி குடி தண்ணி குடிச்சா கொஞ்சம் வாட்டர் வேணும். ரஜினி சார் என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தாதாரமாக இருக்கார். அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு சரி சார் அவரும் கன்னடம் அவர். அப்புறமா கதை சொன்னார். ரஜினி சார் இடையே கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் மோகன் பாபு சார் கேட்டிருந்தார். அப்புறமா மோகன் பாபு சார் சொன்னார் சரி நான் கொஞ்சம் இது கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அந்த பாலா ஸ்டைல்லே சொன்னார். அந்த படம் ஸ்டைலில் சொன்னோன்னா சரி இது அதே மாதிரியே கொஞ்சம் இருக்கு என்ன டான் அந்த செட்டப் அந்த மாதிரிலாம் இருக்கேன்னாரு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னார். இவர் என்ன பண்ணார் டைரக்டர் வெளியில் வந்து என் காலில் வந்துட்டார். சார் இந்த படம் நான் எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அது அப்புறம் பிரச்சனை டோட்டலாக. யார் வந்து கதை கேட்டாங்க யாரால் இது முடியும் உங்களால் இது ஒரு நான் என்னால் இல்லை நான் ஒரு அணில் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பண்ணேன். ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சைடு இவ்வளோ பெரிய ரெண்டு பேரை வச்சு கதை சொல்ல வச்சிட்டிங்களே சார் அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு அவர் சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த படம் பண்ணல அவன் மோகன் பாபு சார் படம் அதுவும் வேறு தெலுங்கு படம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போ ஒரு நாள் என்ன பண்ணி இந்த சார் வீட்டில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் இல்லைங்களா ஃபேமிலி ஃபோட்டோஸ். வீரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்க கையை வச்சுட்டு இருப்பேன். ஆமாம் அது வந்து சார் வீட்டில் வந்து வைக்கணுன்ட்டு மேடம் வந்து அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சாருக்கு அந்த பர்த்டே நைட்டோட நைட்டாக சாருக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோ வைக்கணும். சைஸ் வந்து 12x12 டுவெல் ஃபீட் ஹைட்டு 12 feet பிரெத்து. ஆ அப்போல்லாம் அப்போல்லாம் எல்லாத்தையும் திருப்பி அடித்தா தான் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ வரும். அவ்வளோ பெரிய ஃபோட்டோ டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்புறமா அந்த ஃபோட்டோவை நான் நைட்டோட நைட்டாக மேடமுக்கு பிரிண்ட் பண்ணி காலையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அது ஃபேஸ்டிங் பண்ணோன்னா காலையில் சார் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறமா மோகன் பாபு சார் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு ரஜினி நீ எங்கே எடுத்த அண்ணா இது மாதிரி சந்திரபாண்டியன் எடுத்தது அவர் சொல்லியிருக்கார். மோகன் பாபு சார் வந்து ரஜினி சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த ஃபேமிலி ஸ்டில்ஸ் நான் ஒன்று எடுத்திருந்தேன். எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸு சாரு பிளாக்கு மேடம் பிளாக் நினைக்கிறேன். அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த ப்ளோஅப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யார் எடுத்ததுன்னொன்னே இது மாதிரி சவுந்தர்னு எங்கள் ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்தாருன்னு ரஜினி சார் சொல்லியிருக்கார். உடனே மோகன் பாபு சார் ஃபேமிலி அதே மாதிரி ஃபோஸில் அதே மாதிரி ஸ்டில்ஸ் எனக்கும் வேணும்னு சொன்ன உடனே எனக்கு கணபதி ஃபோன் பண்ணார். சார் மாதிரி உங்களை வந்து மோகன் பாபு சார் இங்கே வந்தார் இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டாரு சார் வந்து உங்களை தான் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் எடுத்துருங்க. அப்புறமா அதே மாதிரி பண்ணால் அவங்க ஃபேமிலி எல்லாம் பிளாக் ட்ரெஸ்ஸு அவங்க ஒய்ஃபு ரெண்டு மூணு பசங்க எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி செட்டப்பில் சார் மாதிரியே வச்சு அவங்களுக்கும் ப்ரிண்ட் எடுத்து போட்டு கொடுத்தேன். ஓகே. அப்புறமா ஒரு நாள் மோகன் பாபு சார் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ சார் வந்தார் வந்து எங்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் திரும்பி வந்து திரும்பி கீழே வந்தார் திரும்பி கீழே வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்றார் நல்லா இருக்கேன் சார். அது மாதிரி எங்கேனா தச்சையில் எங்கேனா பார்த்தா கூட அவ்வளோ நலன் விசாரிப்பார்.
அவர் மாதிரி ஒரு சொன்னேன், அவரை மாதிரி ஒரு மாமனிதரை பார்க்கவே முடியாது. அவர் கெஸ் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் ஒன்று கெஸ் பண்ணார்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நடிக்கிறது அவர்கிட்டலாம் நடிச்சாலெல்லாம் மாட்டிப்பாங்க. உண்மையை தான் நேசிப்பார் அவர். சாரு வந்து உண்மை தான் அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரியே ஏழை பணக்காரன்றதெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் ஏழைகளை தான் ரொம்ப நேசிப்பார். பணக்காரன்றதை விட ஏழைகளை தான் ரொம்ப நேசிப்பார். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இது கொடுப்பார். அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு ப்ரொடக்ஷனில் கூட நீ யாராச்சும் கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க யாருன்னா கொஞ்சம் சத்தம் போடுற, எதுக்கு சத்தம் போடுறன்ற மாதிரி அவர் நிற்பார். அவரை மாதிரிலாம் அவர் பார்க்க முடியாதுங்க. அவரோட நான் படம் பண்ணதெல்லாம் எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம். அது எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி படையப்பால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் அங்கே வந்து சிவாஜி சாரை வந்து அப்பான்னு சொல்கிற அந்த இடம் வந்து எனக்கும் ரஜினி சாருக்கு மாத்திரம்தான் அந்த டைமில் இருந்தது. ரவிக்குமார் சார் அண்ணன் அண்ணன் தான்வார். நான் வந்து ஒன்ஸ் மோர் படம் பண்ணேன். அதனால் நான் வந்து லட்சுமிகாந்த் அண்ணன் பையன்னா சிவாஜி சார் என் மேலே ரொம்ப பாசம். ஓகே. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கு மேல்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இவர் வந்துட்டார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் என்னை கலாய்ப்பார். யார், சிவாஜி சார். என்னடா இவர் பார்த்துட்டேன்னா ஏதாவது ஒன்று பேசிடுவார் சாரோட சாருக்கு எதிர்த்தாப்புலன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஒளிஞ்ச மாதிரிலாம் போனேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். டேய் படுவா இங்கே வான்னார். அண்ணன்னா ஒரு 3000 பேர் அப்படியே வழி விட்டாங்க. நான் மாத்திரம் போயிட்டுருக்குறேன். எனக்கே என்னதோ மாதிரி இருந்தது. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, இந்த சைடு ரவிக்குமார் சார், அங்கே ரஜினி சார், நடுவில் சிவாஜி சார். மூணு பேருக்கு நடுவில் என்னை கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி, இப்போ சொல்லுங்கள் பண்ண, நீ தான் பண்ணுற இடம் இந்த படம் அண்ணார். ஆமாப்பா நான் தான் பண்ணுறேன். உடனே ரஜினி சார்கிட்ட சொல்கிறார், இவன் ரஜினி இவன் நல்லா வடிவாக எடுப்பான் ஃபோட்டோ, ஆனால் அப்பப்போ டிம்கி கொடுத்து ஓட்டுவான் பார்த்துக்குவான். எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. இப்படியே சொன்னார் அவரு, அப்படியே டிம்கி கொடுத்து ஓட்டுவான், இவனை மாத்திரம் பார்த்துக்குவானாரு. அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே பெரிய ஒரு காட் கிஃப்ட்டு தான். எல்லாமே எல்லா புகழும் இறைவனுக்கு. ரகுமான் சார் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃபோட்டோ, நான் வந்து ரொம்ப காலமாக நான் வந்து இந்த பிஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸில் பார்க்கும்போது நான் சுப்புக்கிட்டே நிறையாட்டி சொல்லுவேன், சுப்பு ஒன்னால் வந்து சுட்டு போயிடுறேன் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்கு ஃபோட்டோ வந்து அந்த பெரிய அந்த ஒரு வால் சைஸுக்கு அதை வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ. ரொம்ப காலம் இருக்கு அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் மேடம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம அதே சைஸ் பிரிண்ட் போட்டு சார் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. மேடம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகே. ஃபோட்டோ பிரமாதமான ஃபோட்டோஸ் அது. அவங்க வீட்டில் எல்லாருமே நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக பழகுவாங்க. ஐஸ்வர்யா ஆகட்டும், சௌந்தர்யா அவங்க ஆகட்டும், மேடம் ஆகட்டும், சாரு சொல்லே தேவையில்லை. அதே மாதிரி அங்கே இருக்க அவர் கூட இருக்கிறவங்க கூட நம்ம மேலே அவரோட இருந்து அவர் கூட இருக்கிறவங்க கூட அவரை மாதிரியே ஒரு எல்லாம் யாரையாக இருந்தாலும் அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது பெரிய மேட்ரு. கணபதி, அப்புறமா சுப்பையா, அப்புறமா ஆறுமுகம், இவங்கெல்லாம் எல்லாம் அவருக்கு வந்து விட்டல் சாரு, முரளி சாரு, அப்புறமா சிவா சாரு, அக்கௌண்டன் சிவா சார், அவங்களெல்லாம் மறக்க முடியாது. அது எதுவும் சொல்லுவார். இப்போ ஃபோட்டோ எதுனா கொடுத்தான்னா உடனே வந்து காசு கொடுக்க சொல்லிடுவார். எதுவுமே ஃப்ரீ வாங்கக்கூடாது. உடனே சிவா சார் சொல்லுவார், நீ காசு வாங்கிடுங்க. இல்லை சார் பரவாயில்ல, ஒன்று ரெண்டு தானே சார். அதெல்லாம் நீங்கள் காசுனா தலைவர் என்ன இது பண்ணுவாங்க, நீங்கள் காசு வாங்கிடுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி போயிட்டு அந்த பில்லெல்லாம் கொடுத்தேன். அப்போவே எனக்கு வந்து அந்த ஐஸ்வர்யா அவங்கள எடுத்தோம் இல்லைங்களா ஃபோட்டோ, அதுக்கு 1.5 லட்சம் ரூபா இன்னும் சார்ஜ் பண்ணேன். அப்படியே கொடுத்தாங்க. எல்லாம் பணம் பேட்டர்லாம் அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். யாருடைய இதுவுமே அவர் இது பண்ணிக்க மாட்டார். அதெல்லாம் தான் அவர் சாருக்கு மிகப்பெரிய பலமே. ஏழைங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு அவருடைய இதே வந்து ஏழைங்களை காப்பாற்றணும், ஏழைங்களுக்கு பண்ணணும் அந்த இது. தெரியே தெரியாது வெளியில் அவர் செய்கிறது, யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு பப்ளிசிட்டியும் இருக்காது. சர்வசாதாரணமும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். வெளியே தெரியாது. இந்த கை கொடுத்து இந்த கை தெரியாது, வலது கை கொடுத்து இடது கை தெரியாதுங்களா, அந்த மாதிரி அது வந்து அவருக்கு தான். அதே மாதிரி அவ்வளோ பெரிய ரேஞ்சாக இருந்தாலும் சரி சிம்பிளாக வாழ்வார், சிம்பிளாக இருப்பார். அவர்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரை மாதிரி ஒரு மனிதர்லாம் பார்க்கணும். விஜய்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாரோட இருக்கிறது, சாரோட படம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் விஜய்க்கு. சந்திரசேகர் சாரும் ரொம்ப, ரஜினி சார்னா சந்திரசேகர் சாருக்கும் விஜய்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு, நான் விஜயகாந்த் சார்ட்டில் சொல்லியிருக்கேன், நான் லாஸ்ட்டாக பரதன் படம் பண்ணும்போது ஆனால் எல்லாருக்கும் படையப்பாக்கெல்லாம் எல்லாருக்கும் செயின் கொடுத்தாருண்ணே. எல்லாருக்கும் 3.5 பவுன் 4 பவுன் செயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாரு. ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை.
கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி இதில் நம்ம கார்டனில் ஏவிஎம் கார்டனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வயசானவர் வந்தார். வந்தவுடனே வணக்கம் சொன்னவுடனே ஏஞ்சி நின்று வணக்கம் சொன்னார். ஒரு சாதாரண ஆள் தான் அவர். இவர் அந்த ரெஸ்பெக்ட் பாருங்கள், அந்த வயசானவங்களுக்கு ஏஞ்சி நின்று வணக்கம் சொன்னார். உடனே ஒருத்தன் என்ன பண்ணால், ப்ரொடக்ஷனில் ஃபேன் எடுத்துட்டு வச்சான், இங்கே வானார். என்ன பண்ணான், ஃபேன் வச்சு அவுடோரில் ஃபேன் வைக்கிறோனோ இன்டோரில் கொடை பிடிக்கிறோனோ உருப்பட்டதாக இல்லை. என்ன ஸ்பான்ட்லைட்டடாக வருது சொல்கிற வார்த்தைகள், ஆ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாருங்கள், அவனை எவ்வளோ கருத்தான வார்த்தைங்க பாருங்க. அவுடோரில் ஃபேன் வைக்கிறவனும் இன்டோரில் கொடை பிடிக்கிறவனும் நல்லா வாழ்ந்தா சார் தெரியல. அவன் உடனே எடுத்துட்டு போயிட்டான் சார் ஃபேனை. நல்ல இயற்கை காத்திருக்குல்ல, உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் ஃபேன் வச்சேன்னார். ஐயோ ஒன்றும் சார், அவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே அவர் இப்படி தான் உட்காந்துட்டு, அவருக்கு பின்னாடி என்ன நடக்கும் கூட சொல்லுவார். அவர் அவருக்கு வந்து பெரிய இறைவனுடைய சக்தி சார், இறைவனுடைய பக்தியும் அந்த சக்தியும் அவர் கையில் இருக்குது. அது இருக்கிற வரையும் அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவரை அசைக்கக்கூட யாராலையும் முடியாது. இறைவனுடைய அனுகிரகம் ஃபுல்லாக அவருக்கு அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் அவர். அந்த ஆன்மீகத்தில் அவர் போகிற விதங்களும் சரி, அவர் பேசுகிற ஸ்பீச்சும் சரி, எப்பயுமே யார் மனசையும் புண்படுத்த மாட்டார், யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார். வீரால் அந்த ராஜமந்திரியில் ஒரு சின்ன சீனில் இந்த மோட்டர் டிரைவ், அப்போல்லாம் ஃபிலிம் தானே, இப்போ தான் மோட்டர் டிரைவ் சவுண்ட்லாம் வருது, அப்போல்லாம் மோட்டர் டிரைவ் தனியாக வச்சுருப்பேன் ஆக்ஷன் ஸ்டில் எடுக்கிறதுக்கோசம், அது ரொம்ப சவுண்டு டரக்டக் டரக்டக் டரக்டக்னு. இவர் டைலக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஒரு நாலஞ்சு வாட்டி நான் ஆக்ஷன் ஸ்டில்ஸ் நிறைய எடுப்பேன். அது ரவிக்குமார் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் ஸ்டில்ஸு, அதுமாதிரி ரஜினி சாருக்கும் ரொம்ப ஆக்ஷன் ஸ்டில்ஸ் பிடிக்கும். அது எடுக்கும்போது என்ன சவுண்டு வந்தோடனே அப்புறம் மாட்டலாம் அப்படி என்ன, சரிங்க சார் கவனிட்டேன். ஆ கொஞ்சம் நேரம் கழித்து உடனே எதுனா ஒன்று சொல்லிட்டார்னா அவர் மனசு தாங்காது சார், குழந்த மாதிரி அவர், கண்டிப்பாக பச்சை குழந்த மாதிரி அவர். அடுத்த செகண்டே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு அது பண்ணிவிடுவார். என்ன எதுக்கு சொன்னது சார், நல்லா இருந்தது சார், வாங்க என்ன நசில்ஸ் எடுக்கணும். இஷ்டத்துக்கும் போஸ்ட் கொடுத்தார் சார், பயங்கரமான போஸ்ட் கொடுத்தார். அந்த ரெட்டு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி கொம்பு ஃபைட் இருக்கும் பாருங்க, அந்த அஜய் தேவா இவர் ஒருத்தர் இருப்பாரு ஆர்டிஸ்ட்டு வில்லனா ஒருத்தர் வர, அந்த வீரா படத்தில் அவர் பேர் என்னது, டிவி சீரியல் ஆக்ட் பண்ணார் அஜயரத்னம். அஜயரத்னம், அஜயரத்னத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சாரை பற்றி தான் எப்பயுமே பேசுவார். ஐயோ சார் என் ஃபேமிலியை பற்றி பேப்பார், என் வாழ்க்கை என்ன என்ன எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கீங்களா, அம்மா அப்பா எல்லாம் பார்ப்பீங்களா, அதெல்லாம் கேட்பார். அஜயரத்னத்துக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வந்து. ஒரு வாட்டி இங்கே சீரியலில் பார்க்கும்போது கூட சார் வந்து ரஜினி சாருடைய ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு பானுப்பிரியாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அஜயரத்னம். சார் இல்லை விட்ராதிங்க சார், என்ன விட்ராதிங்க சார், எப்படியாச்சும் சாரோட படம் பண்ணணும் சார், உங்களோட இருக்கணும், சாரோடையும் படம் பண்ணணும், வேறு யாருமே எனக்கு பண்ணுறது இல்லை சார், உங்களோட தான் பண்ணிட்டுருக்கேன்னா, சரி நான் சொல்லி பார்க்குறேன் சொல்லி பார்க்குறேன்னாரு. சரி அப்புறமா என்னாச்சு, நான் அந்த இறைவனை டெய்லியும் ப்ரே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா டெய்லியும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு எப்படியாச்சும் இந்த ராணா படம் பண்ணணும்னு, அது எனக்கு அதுவும் ஒரு கிஃப்ட் தான். எங்கள் சித்தப்பா சேர்ந்த இடத்துல குருநாதர்கிட்டே நானும் போய் ஒர்க் பண்ணேன்.